சென்னை டி நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம் மீது கற்கள் பாட்டிலை வீசிய 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம் மீது 4 பேர் கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசிய நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கும் சென்னை தியாகராயர் நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம் மீது கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசிய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கம்யூனிஸ்ட் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள நகர்ப்புற வழிப்பிட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வசிக்கும் 4 பேர் கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யார் யாருன்னு தெரிய வந்திருக்கிறதா? அவர்களுடைய பின்புலம் என்னவாக இருக்கிறது? சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மீது கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக 4 பேரை தற்போது மாம்பழம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதாவது கல்லூரி மாணவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னை தியாகராய நகர் செவாலியே சிவாஜி கணேசன் சாலையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில தலைமை அலுவலகமான பாலன் இல்லம் உள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் சிலர் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தின் வாசல் வழியாக உள்நுழைந்து அங்கு கற்களையும் பாட்டில்களையும் வீசிவிட்டு தப்பி ஓடினர். இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அளித்த புகாரின் பேரில் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை மாம்பழம் போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்தின் அருகே உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் கல்லூரி மாணவர் அலெக்ஸ், அதே போல பாரதி, அருண்குமார், பார்த்திபன் ஆகிய 4 நபர்கள் மது போதையில் இந்த விஷம செயலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் காவலாளி சுதாகருடனும் இவர்கள் தகராறில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. 4 பேரையும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் போலீசார், மாம்பழம் போலீசார். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.